மக்களே வாங்க, தைவானில் நம்ம மியாவ்லின்னு ஒரு டவுன்ஷிப்பில் இருக்கோங்க. இந்த இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இதுக்கு முந்தின வீடியோவில் நான் உங்களுக்கு மார்க்கெட்டை சுற்றி காட்டிட்டு இருந்தேன். அப்படியே நம்ம இந்த மார்க்கெட்டில் இன்னொரு சைடை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பழமையான வீடை ஒன்று பார்த்தேன். இங்கே பாருங்கள் எப்படி பாழடைஞ்சு போய் கிடக்குது. முன்னாடி வந்து பார்க்கிங்க்கு மட்டும் யாரோ யூஸ் பண்ணிக்கிறாங்க போல். அங்கே பாருங்கள் எப்படி ஆயிருக்கு, பாருங்கள் டேமேஜ் ஆகி போச்சு போல் வீடு. கவனிப்பா ரெட்டர் கிடக்கு போல், ஏதோ எழுதிலாம் போட்டிருக்காங்க நோட்டீஸ் போர்டுலாம்ண்ணா யாரோ. இங்கே பாருங்கள் இந்த சந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. இது வந்து நிறைய இந்த மவுண்டன் சைட்லாம் போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டவுன்ஷிப் சைடு தான். இங்கேயே இந்தமாரி ஓட்டு வீடுலாம் இருக்குது பாருங்கள், இந்தமாரி வீடும் இருக்குது. ஆனால் அந்த சைட்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போயிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பாருங்க எல்லாம் நார்மல் வீடுங்களாக இருக்குது. இந்தமாரி ஒரு சில வீடு தான் பார்க்க முடியுது சிட்டியில் பாருங்க. இந்த வீடு பாருங்க, டிசைன் பார்த்திங்களா, மேலே பாருங்க எதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே வச்ச மாதிரி இருக்காது, கண்டெய்னரை எடுத்துகிட்டு வந்து. நிறைய பேர் இதுமாரி தான் அந்தமாரி கண்டெய்னர் மாதிரிலாம் வச்சுட்டு மேலே வந்து பெட்டு இல்லை கார்டனிங்லாம் அந்தமாதிரி தான் பண்ணுறாங்க பாருங்க. உள்ளே இதெல்லாம் ஓட்டிகிட்டு வராங்க. சின்ன சந்தா போகுது. நம்ம ஊரில் இந்தமாரி தான் சின்ன சின்ன சந்துங்கள்லாம் போய் கனெக்ட் ஆகும். கிராமம் சைட்லாம் போனோன்னா இது வந்து கிராமம்னு சொல்ல முடியாது, டவுன்ஷிப்னு வேணால் சொல்லிக்கலாம். பாருங்க சின்னதாக தான் இருக்குது சந்தெல்லாம். இப்படியே போனாலும் மார்க்கெட் கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்கேன். போயிடுவேன் எப்படியாவது, கனெக்ட் ஆயிரும்னு தான் நினைக்கிறேன். வாங்க இங்கே பாருங்கள், கட்டையிலேயே பண்ணியிருக்காங்க போல் ஃபினிஷிங்லாம். அது கருப்பு கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இதை எல்லாம் கிழிஞ்சு தொங்குது. ஃபுல்லாக சிமெண்ட் ஷீட்லேயே போட்டு வச்சுருக்காங்க போல். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஆம்பியன்ஸு. தைப்பே அட்வான்ஸ்டாக இருக்குது. தைப்பேலே ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. ஏன்னா மார்க்கெட் உள்ளே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். முன்ன பின்ன தான் வீடுங்களாம் ரொம்ப டேமேஜ் ஆகி தான் போய் கிடக்கும். இங்கே பாருங்கள் முட்டை விற்கிறாங்க. முட்டைலாம் பரவாயில்ல தான், இப்போ கொஞ்சம் ரேட்டு பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுது. ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடிலாம் எக்கச்சக்கமாக விற்றாங்க. ஒரு முட்டையே எனக்கு தெரிஞ்சு 15-20 ரூபாய்க்கு மேலே. நம்ம ஊர் காசுக்கு இல்லைங்க, இந்த ஊர் காசுக்கு. அப்படின்னா கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு முட்டை நார்மல் முட்டை தான், வெள்ளை அந்த நார்மல் லகான் முட்டை தான், அந்த முட்டையே வந்து அவ்வளோ ரேட் விற்றுருந்தது. இங்கே பாருங்கள் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா உருளைக்கிழங்காங்க. இது வந்து கருப்பு உருளைக்கிழங்க, இது ஸ்பெஷல் வெரைட்டியாக. இங்கே பாருங்கள் இதுமாரி வச்சுருக்காங்க. இது வந்து 100 NTDன்றாங்க ஒரு பேக்கில். இங்கே பாருங்க வெண்டைக்காய் வச்சுருக்காங்க, பிஞ்சு வெண்டைக்காவாக இருக்குது. இது வச்சுருக்காங்க பாருங்க, செம்மையாக இருக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இதை பார்த்தா வாங்கணும்னு தான் தோணுது உருளைக்கிழங்கு. பட்டு தூக்கிட்டு போகிறது தான் கடுப்பு, அதனால் சரி அவங்கக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அப்படியே நம்ம பார்ப்போம். அவங்க சொல்கிறாங்க இது ரொம்ப நல்லதுங்களாம். அந்த கருப்பு உருளைக்கிழங்கு ரொம்ப யூனிக்கு, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேரான வெரைட்டி அப்படி இப்படின்னாரு. உடலுக்கெல்லாம் ரொம்ப நல்ல உகந்தது அப்படி இப்படின்லாம் நிறைய சொன்னாங்க நன்னவோ. பட்டு நம்ம வந்து அதை வாங்குகிற மூடில் இல்லை, அதனால் சரி அதுக்கு பதில் இதை வாங்கிடலாம் வெண்டைக்காய். ஏன்னா இது ஹெவியாக இருக்கும். நான் வெண்டைக்காய் கொஞ்சோண்டு வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் இப்படி வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எடை போடுற மிஷினு, எல்லாம் நிறைய பழசுலாம் அப்படியே அவர் ரிப்பேர் பண்ணி விற்கிறாரான்னு தெரில. மார்க்கெட்டில் அதுமாதிரி நிறைய டேமேஜ் ஆகி போய் கிடக்கும்ல, அதெல்லாம் இவர் எடுத்துகிட்டு வந்து ரீசைக்கிள் பண்ணுறது போல். அப்படியே நம்ம உள்ளே இப்போ போயிட்டுருக்கோம் இன்னொரு ஸ்ட்ரீட் வழியாக. இப்போ இதுமாரி நிறைய சந்தை சந்தாக இருக்குங்க. மார்க்கெட்டு வெளிலருந்து பார்க்கறதுக்கு சின்ன மார்க்கெட் மாதிரி தான் தெரியுது, ஆனால் உள்ளே போனீங்கன்னா சந்தை சந்தா. இது பாருங்களா கருவேப்பிள்ளை மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு, அதான் உங்களுக்கு ஜூம் போய் காட்டுறேன். பட் ஆனால் கருவேப்பிள்ளை இல்லை. நம்ம ஊர்லலாம் கருவேப்பிள்ளை கொத்தமல்லிலாம் நல்லா கிடைக்கும். பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிமாண்டு கொத்தமல்லி கிடைக்கும். பட் இருந்தாலும் அதுவே ஒரு சில சமயம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 600 கிராம்லாம் நான் ஒரு தடவை கேட்டு ஷாக் ஆகிட்டேன். மட்டன் விலைக்கு வெட்டுத்திருந்தாங்க, 400 NTDக்கு போட்டிருந்தாங்க. கணக்கு பண்ணிங்கன்னா 1000 ரூபாய்கிட்ட வந்துடுதுங்க. 1000 ரூபா கொடுத்து எவனாவது இல்ச்சவாயம் தான் வாங்குவான் நீங்களா.
அதுதான் நான் வந்து கொஞ்சோண்டு வாங்கிப்பேன். 1 கிலோலாம் நம்ம வாங்கி என்ன பண்ண போகிறோம், சட்னி அரைக்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. சும்மா மணக்க மணக்க இருக்கணுன்றதுக்காக குழம்புல கொஞ்சம் போடுவோம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. இது கோழி பாருங்க முழுசாக, அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணியிருக்காங்க போல். சாஸெல்லாம் ஊற்றி இதெல்லாம் மேரினேஷன்லாம் பண்ணி அப்படி பண்ணியிருப்பாங்க போல். தந்தூரி மாரிலாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இந்த காய் வந்து சால்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அவங்க காய் சொல்கிறாங்க. அது அந்த காயை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சால்ட்டில் முக்கிட்டு அப்படியே காயை வச்சுக்கிட்டே வருவாங்க. லாஸ்ட்டில் அது அப்படியே சுருங்கி அப்படியே காஞ்ச கந்த துணி மாரி ஆயிரும். அதை வந்து போர்க்கோடெல்லாம் போட்டு மீட்டோடெல்லாம் போட்டு சமைப்பாங்க, செம்மையாக இருக்குன்னுவாங்க. நான் வேணால் அதை வாங்கி உங்களுக்கு ஒரு தடவை நான் சமைச்சு காட்டுறேன். நம்ம சேனலில் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் ஆதரவு தந்தால் தான் நான் வந்து மேலே மேலே என்னென்னலாம் பண்ணலான்றத டிசைட் பண்ணுவேன். அதேமாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான இடங்கள்லாம் போகணுமா, தைவானில் வேறு என்னென்ன இடம்லாம் உங்களுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் சொன்னீங்கன்னா நான் போயிட்டு ட்ரை பண்ணி போடுறேன் உங்களுக்கு வீடியோ எடுத்து. பாருங்கள் அப்படியே நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதுதாங்க, தைவானில் எக்கச்சக்கமான ஃபுட்டெல்லாம் இருக்குது, பட் ஆனால் நம்ம ஃப்ளேவருக்கு ஒத்து வராது தான். பட் இருந்தாலும் வந்துட்டோன்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும். ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டோன்னா இங்கே பாருங்கள், இது வந்து வுட்டு மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது என்ன, அது காது மாரி இருக்கும். அது வந்து ஒரு வகையான ஃபங்கஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. பட் மஷ்ரூம் மாரி தான் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்கு ரோட்டில். அதான் அந்த மாரிலாம் நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்குங்க, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டா தான் தெரியும். எல்லாம் வெளியில் அப்படியே மேம்போக்காக பார்த்துட்டு கமெண்ட் அடிக்கிறதுலாம் தப்பு. நம்ம அவங்களோட ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ணால் தான் உண்மையிலே எப்படி இருக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியும். சும்மா நிறைய பேர் இருக்காங்க, சாப்பிடவே மாட்டாங்க, பட்டு குறை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக வெளிலருந்தே பார்த்துக்கிட்டு. சாப்பிட்டா தானே தெரியும், ட்ரை பண்ணி பார்க்கணும். அது சாப்பிட்டு சாப்பிட ஒரு சில பேருக்கு பிடிச்சிரும், நம்ம அந்தமாரி கேட்டகரி தான் அடாப்ட் பண்ணிப்போம் ஃபுட்டெல்லாம். அதனால தான் நம்ம இங்கெல்லாம் ஜாலியாக அப்படி தெரிய முடியுது. இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு கண்ட்ரிக்கு போகிறோன்னா ஒவ்வொருத்தான யூனிக் ஃபுட்டெல்லாம் இருக்கும். அங்கே போயிட்டோம் நம்ம பீஸா பர்கர்னு இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் எப்படி தான். இங்கே பாருங்க, அவர் ஹாய் சொல்லிட்டு போகிறாரு பாருங்களேன். இதுமாரி மார்க்கெட்டில் வந்து நிறைய கழிவுகள்லாம் வரும்ல, அதெல்லாம் அகற்றுறதுக்கு அப்பப்போ நடுவில் வந்து வந்து போகும் போல வண்டிங்கள்லாம். இங்கே பாருங்க, இவர் வந்து இந்தமாரி ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இது 1000 ரூபான்னு தான் சொன்னார், 1000 என்டிட்டி தான். பரவாயில்ல, அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது கோயிலுக்கெலாம் பிரசன்ட் மாரிலாம் தருவாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதுமாரி நிறைய வீடியோ போடுவேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. ரெகுலராக உங்களுக்கு தானே தானே அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கேன். வாங்க.